இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு மட்டும் இவருக்கு லெமன் ரைஸும் கேபேஜ் பொரியலும் செஞ்சு தர போறேன். கேபேஜ் எல்லாமே நான் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இப்ப மிக்சியில போட்டு நல்லா கட் பண்ண போறோம். கேபேஜ் பொரியலுக்கு கட் பண்ணியாச்சு. இது வந்து லெமன் ரைஸ்க்கும் சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து கடாயை பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியனும் அதுக்கப்புறமா வந்து நாலு இல்லைனா அஞ்சு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டை நம்ம டேஸ்ட்டுக்கு சால்ட்டு வந்து அப்புறமா கூட மறுபடியும் போட்டுக்கலாம். பார்த்துட்டு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் அதாவது கேபேஜை வந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நடுவில் வந்து இப்போது சாய் பிரத்யூஷ் பொட்டுக்களை சாப்பிட்டுட்டு இருக்காரு காலையில் எழுந்திரிச்சோன்னே. இப்போ இந்த கேபேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கேபேஜை வந்து எல்லாமே நடுவில் இருக்க மாதிரி கொண்டு வந்து எல்லா பக்கமும் இருக்கிறத எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே வந்து விட்டுறணும். விட்டுட்டோம்னா அந்த கேபேஜ் ரெடி ஆகிடும். இப்போ சாய் பிரத்யூஷ் வந்து முட்டை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு முட்டை வேக வச்சுருக்கோம். அதை பார்த்துட்டு முட்டை முட்டைன்னு சொல்லி சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்ன பண்ணா கேமரா எடுக்கும் போது கூட அவர் வந்து சொல்ல மாட்டார் முட்டை அப்படின்னு நம்ம எடுக்கிறோன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்னது அது என்ன முட்டை முட்டை நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு பீக்கங்காய் பொரி பீக்கங்காய் கிரேவி வந்து செய்யணும்னு நினச்சிட்டேன். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பீக்கங்காய் பிடிக்காதனால நான் பீக்கங்காய் வரைக்கும் சொல்லலை. இப்போ எங்களுக்கு பீக்கங்காய்க்கு அது கட்டணம் வச்சு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டேன். சால்ட் போட்டு சால்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சால்ட்டை நம்ம வெங்காயம் போடும்போதே சால்ட்டு போட்டோம் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும். அதுக்கப்புறமா ரெண்டு இல்லைனா மூணு தக்காளி தக்காளி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கிரேவி. ரெண்டு இல்லைனா மூணு தக்காளி வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கணும் நம்ம. ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த தக்காளி கொஞ்சம் மசீர வரைக்கும் விட்டுருவோம். அந்த கேப்பில் இவங்க வந்து விளாண்டுருச்சுனால பிரத்யூஷனை வந்து தூக்க சொன்னனால அவங்க அப்பா வந்து விளையாட்டு கட்டிட்டுருக்காரு. அவங்க பார்த்துட்டு இந்த கேப்பில் சாதி பிடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காயை வந்து உள்ளே போட்டுட்டு நல்லா மறுபடியும் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு மசாலாஸ் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் நான் கொஞ்சம் காரமாக செய்வேன்றனால 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கறி மசாலா. என் ஹஸ்பண்ட் ஏன் பிராண்டிங் பண்ணேன்னு கேட்டார். நான் கறி மசாலான்னு காட்டுறதுக்காக போட்டேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருணும்.
அவ்வளோதான். இது வந்து நல்லா கொதிச்சோம்னா இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லெமன் ரைஸ் பண்ணணும். லெமன் ரைஸ் பண்ணுறதுக்காக மறுபடியும் பச்சை மிளகா கட் பண்ணிட்டுருக்கேன். லெமன் ரைஸ்க்கு வந்து வரமிளகா விட பச்சை மிளகா போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இங்கே வந்து நல்லா கொதிச்சிருச்சு கிரேவி. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும்னா இப்போ எக் வந்து ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி பார்த்தேன். எக் ரெடியா அதை எடுத்துட்டு அந்த அதை பக்கத்தில் வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு வெங்காயம் மிளகா பச்சை மிளகா கருவேப்பிலை மூணும் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேன் வந்து ஹீட்டாக இருக்குள்ள. இப்போ இங்கே வந்து தம்பி முட்டை முட்டைன்னு கேட்டனால முட்டை தொளிச்சு கொடுத்துருக்கேன் அவன் சாப்பிட்றதுக்காக. இப்போ கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. கிரேவி ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இறக்கிட்டு அந்த அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக எரியுங்கனால நான் கிரேவி ஆஃப் பண்ணி இறக்கிட்டு இந்த அடுப்பில் வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து கொஞ்சம் நிறையாவே ஆயில், ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிறையா வெரைட்டி ரைஸ்க்கு நிறைய ஆயில் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இது கூட போட்டுக்கலாம், பருப்பு கூட, அதாவது உளுந்து அந்த மாதிரி பருப்பு கூட போட்டுக்கலாம். இப்போது ஆனியன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா அப்புறமா கருவேப்பிலை மூணையுமே வந்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். நமக்கு தேவையான அளவு உப்புமே வந்து போட்டுட்டு, நான் மோஸ்ட்லி ரைஸில் நான் வந்து உப்பு போட மாட்டேன், அதனால நான் இதில் உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். என் ஹஸ்பண்ட் பின்னாடி இருந்து கமெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க நான் வந்து லெமன் போத்தலை அப்படின்னு சொல்லி. லெமன் வந்து நம்ம ரைஸ் போட்டுட்டு நல்லா ரைஸையும் இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லெமன் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், புளிப்பு டேஸ்ட்டு. இப்போ சாதம் வந்து எடுக்கிறேன். எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து காலையில் டிஃபனுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் மட்டும்தாங்கிறனால நான் கொஞ்சமாக தான் சாதம் எடுத்திருக்கேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். சாதம் வந்து எந்த அந்த ஒரு கிளம்ஸி இல்லாமல் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து நம்ம சும்மா கையில் வச்சு அந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் கையிலேருந்து அப்படியே லெமன் எடுத்துகிட்டு லெமன் நல்லா ஊற்றிட்டு மறுபடியும் லெமன் வச்சு போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா லெமன் ரைஸும் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்டை ரெடி பண்ணி விடணுங்கிறக்காக ஷர்ட் வந்து அயன் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்டாக முன்னாடி அயன் பண்ணி வச்சுருவேன். இப்போ நான் ஒரு 1 வீக்காக தம்பிக்கு உடம்பு இல்லாமல் காலேஜ் போகாமல் இருக்கனால மார்னிங் டைம் அயன் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நல்லா தண்ணி தொளிச்சு விட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணோன்னா அயன் வந்து நல்லா அயன் ஆகும், நம்ம ப்ரொஃபஷனல் அயனிங் மாதிரி அயன் ஆகுன்றனால தண்ணி தொளிச்சு அயன் பண்ணிகிட்ருக்கேன். சைடில் வந்து சாய் பிரத்யூஷ் விளாண்டுட்டுருக்காரு, வீடு ரெண்டு பண்ணி வச்சுருக்காரு, இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். ஓகே, டாடா.